நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணம் கடந்த June 9 நடந்து முடிஞ்சிருக்குது. சொல்லப்போனால் கடந்த ஒரு வார காலமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்களோட திருமணத்தை பற்றியான பேச்சுக்கள் தான் அடிபட்டு வந்துட்டுருக்கு. இவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட புடவை வந்து இவ்வளோ ரேட்டு, அவங்க கல்யாணத்தை வந்து விருந்துக்கு சாப்பாடெலாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த நிலையில் இவங்களோட திருமண அப்டேட்ஸால் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்குது. சொல்லப்போனால் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வெளிவந்திருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனைவி விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே சினிமாவில் தான் இருக்கு. அடுத்தடுத்து படங்களை கமிட் ஆகி நடித்து வந்துட்டுருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் படங்களை பிஸியாக இருந்து வந்துட்டுருக்காரு. ஃபேமிலியை தாண்டி அவரோட ஃபோக்கஸ் வந்து படங்கள் மேலே செலுத்துனா அது வந்து டைவெர்ட் ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் தனுஷ் அவர்கள் மும்மரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படங்கள் நடித்து வந்துட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போது டைரக்டர் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவர் நடிச்சக்கூடிய திரைப்படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த படத்துக்கான ஒர்க்லாம் இப்போ ரொம்ப மும்மரமாக போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக இந்த படத்துக்கான அப்டேட்ஸ்னோட வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணத்தை பற்றியான பேச்சுக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த மாதிரி சமயத்தில் திருச்சிற்றம்பலம் படத்தை பற்றியான அப்டேட் விடும்போது ரசிகர்கள் யாரும் அதை பெருசாக கண்டுக்கலையாம். சொல்லப்போனால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையும் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டர்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் எதுவுமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகாமல் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க திருமணத்தை பற்றியான விஷயங்கள் மட்டுமே கடந்த ஒரு வார காலமாக ட்ரெண்ட் ஆனதால் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் ஒரு சில சினிமா ரசிகர்களை தவிர மற்ற யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சான். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான அப்டேட் விடுறாங்க. அதுவும் பல பேர் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வருது அப்படின்னா ரசிகர்களுக்கு எந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்? அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எதையுமே இல்லாத அளவுக்கு நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், இதனால் படக்குழுவை சேர்ந்தவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக தனுஷ் அவர்கள் ரொம்ப அப்செட்டில் இருக்காரு அப்படிமா தகவல் கிடச்சிருக்குது. இதை பார்த்து நிறைய பேர் தனுஷ் அவர்களுக்கு நேரம் எதுவும் சரியில்லையோ என்னன்னு தெரியல, அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தடங்களில் தான் போய் முடியுது, கண்டிப்பாக பல தடைகளை தாண்டி அவர் துறையில் வந்து அவர் கண்டிப்பாக சாதிக்க தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் அவரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பேசி தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணம் முடிஞ்ச கையோட நயன்தாரா இப்போ புதுசாக கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்களாம். அந்த ஒரு கண்டிஷன் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இனிமேல் படங்களில் ஹீரோக்கள் நடிக்கும்போது முத்த காட்சிகள், படுக்கையிற காட்சிகள் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களாம். இதை பற்றி அவங்களோட அப்கமிங் ஃபிலிம்ஸோட டேரக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களாம். இதை பார்த்த நிறைய பேர் பொதுவாகவே திருமண நடிகைகள் ஆரம்பத்தில் சொல்கிற விஷயங்கள் தான் இது, அப்படிப்பட்ட சில விஷயத்த தான் நயன்தாராவும் சொல்லியிருக்காங்க, போக போக அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.